முன்னாடி ஃபோட்டோ ஃப்ரேம் பார்த்து வந்து பார்க்க போகிறோம். இந்த ப்ராடக்ட்டோட ப்ரைஸ் வந்து 197 ரூபாய். நான் வந்து இதை மீஷோவில் வந்து ஆர்டர் பண்ணி வாங்கியிருந்தேன். ஸோ நீங்களும் வாங்கினு ஆசைப்பட்டீங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் வந்து லிங்க் கொடுக்குறேன், நீங்களும் பார்த்து பர்ச்சேஸ் பண்ணி வாங்கிக்கோங்க. நீங்கள் வாங்கும்போது ப்ரைஸ் வந்து அதிகமாகவும் கம்மியாக கூட இருக்கும். நீங்கள் வந்து கார்டெலாம் யூஸ் பண்ணிங்கன்னா இதோட ப்ரைஸ் கம்மியாக கூட கிடைக்கும். நீங்கள் வந்து ஆஃபர் டைமில் வாங்கினீங்கன்னா 197 ரூபாய், 150 ரூபா அந்த ரேஞ்சில் வந்து உங்களுக்கு வந்து கிடைக்க வாய்ப்பு இருக்குது. ஸோ இப்போ இந்த பேக்கை அன்பாக்ஸ் பண்ணி வந்து காட்டிடுறேன். பாக்ஸ் பொறுத்தவரைக்கும் எந்த ஒரு டேமேஜும் இல்லாமல் வந்துருக்கு. பேக்கேஜிங் வைஸும் நல்லாவே கொடுத்துருக்காங்க. இப்போ நான் ஓப்பன் பண்ணி நான் உங்களுக்கு வந்து காட்டுறேன். பேக்கேஜ் நான் ஏற்கனவே வந்து ஓப்பன் பண்ணி பார்த்தேன். உள்ளே வந்து நல்லா கொடுத்துருக்காங்க. பாக்ஸ் இருக்குது. உள்ளே உங்களுக்கு வந்து தெர்மாகோல் வச்சுருக்காங்க. அதுக்கப்புறம் வந்து ஃப்ரேம் இருக்குது. தெர்மாகோல் எதுக்கு வச்சுருக்காங்கன்னா வந்து பாக்ஸ் டேமேஜ் அந்த ஃப்ரேம் வந்து டேமேஜ் பண்ணிடக்கூடாதுன்னு சொல்லிட்டு உள்ளே வச்சுருக்காங்க. நான் வந்து வெளியே எடுத்து காட்டுறேன். கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்குது வெளியே எடுக்கிறதுக்கு. டைட்டாக பிடிச்சிட்ருக்கு. பார்த்தீங்கன்னா இப்படி தான் இருக்கும். ஒரு பேக்கில் வந்து தெர்மாகோல் ஃபுல்லாக ஒரு பீஸ் வச்சுருக்காங்க. இது ஃபுல்லாமே வந்து உங்களுக்கு வந்து ரேப் பண்ணி தான் வந்து வச்சுருக்காங்க. பேக்கில் வந்து உங்களுக்கு ஸ்லாட் வந்து கொடுத்துருக்காங்க. நீங்கள் வந்து செவத்தில் தொங்க போடுறதுக்கான ஸ்லாட் வந்து கொடுத்துருக்காங்க. நீங்கள் வந்து வெர்டிகலாகவும் மாட்டிக்கலாம், இல்லை வந்து ஹரிசாண்டலாகவும் வந்து மாட்டிக்கலாம். ஸோ அதுக்கான ரெண்டு இது கொடுத்துருக்காங்க. ஆனால் ஃபோட்டோ நீங்கள் வந்து வெர்டிகலாக வந்து மாட்ட முடியும், ஹரிசாண்டலாக மாட்ட முடியும். ஆனால் ஃபோட்டோ வந்து ஸ்ட்ரைட்டாக தான் இருக்குது. பிறகு ராப்பிங் பேப்பர் வந்து கொடுத்துருக்காங்க. ஃபோட்டோ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இப்படி தான் இருக்கும். இது வந்து உங்களுக்கு வந்து சிந்தட்டிக் வுட் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு வுட்டில் வந்து இந்த ஃப்ரேம் வந்து பண்ணியிருக்காங்க. உள்ளே வந்து உங்களுக்கு வந்து கிளாஸ் மாதிரி ஒரு அக்ரலிக் கிறிஸ்டல் மாதிரி ஒன்று கொடுத்துருக்காங்க, ஒரு பிளாஸ்டிக்கில். அதுக்குள்ளே உங்களுக்கு வந்து ஃப்ரேமில் உங்களுக்கு ஃபோட்டோ வந்திருக்கு. இந்த ஜீசஸ் ஃபோட்டோ நான் வந்து வாங்கினேன், குறிப்பாக வாங்கினேன்னா இதோட கலர்ஸ் பார்க்குறது ரொம்ப நல்லாவே இருக்குது. நம்ம நார்மல் ஃபோட்டோ மாதிரி இல்லாமல் உங்களுக்கு பார்க்குறதுக்கு நல்லா இருக்குது. ஸோ இப்போ நம்ம இதோட டைமென்ஷன்ஸ் பற்றி பார்த்துடலாம். இதோட திக்னஸ் வந்து உங்களுக்கு வந்து 1.5 inches வரைக்கும் வரும் திக்னஸ்ஸு. இதோடைய லென்த் ஹைட் வந்து உங்களுக்கு பார்த்திங்கன்னா 14 inches வந்து உங்களுக்கு வந்து ஹைட் வரும். வித்து வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு பிரெத் வந்து உங்களுக்கு பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து 10 inches வந்து உங்களுக்கு வந்து பிரெத் வந்து வரும். ஸோ வந்து ரொம்ப லாங்கான ஒரு பெயிண்டிங் தான். வெயிட் வந்து அவ்வளோலாம் இல்லை, நல்லா தான் கொடுத்துருக்காங்க. நம்ம இப்போ இந்த ரேப்பை ரிமூவ் பண்ணிட்டு வந்து பார்த்துடலாம். எனக்கு தெரிஞ்சு 197 ரூபாய்க்கு இந்த ஃபோட்டோ ஃப்ரேம் வந்து ஒருத்தான ஒரு பர்ச்சேஸ் தான். நார்மலான ஃபோட்டோ ஃப்ரேமாக இல்லாமல் பார்க்க ரொம்ப மாடர்னாக வந்து கொடுத்துருக்காங்க. இது ஒரு மேட் இன் இண்டியா ப்ராடக்ட் தான். உங்களுக்கு வந்து மீஷோவில் வந்து அவைலபிள் இருக்குது. நீங்கள் இல்லைனா இந்த ஃபோட்டோவை நீங்கள் வந்து ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து நீங்கள் வந்து கூகுள் லென்ஸில் கூட நீங்கள் போட்டு சர்ச் பண்ணி பாருங்கள். இதோட ப்ரைஸ் கம்மியாக இருந்துச்சுன்னா நீங்கள் அங்கே கூட வாங்கிக்கோங்க. ஷாப்ஸிலாம் அவைலபிளாக இருக்கணும்னு எனக்கு தெரில. நான் வந்து மீஷோவில் தான் டக்குன்னு பார்த்தோன்னு அது வாங்கியிருந்தேன். இதை நான் ரீப்ளேஸ்மெண்ட் பண்ணி தான் வாங்கிறேன். ஏன்னா ஃபஸ்ட் டைம் நான் வாங்கும்போது இந்த அக்ரலிக் கிறிஸ்டல் வந்து உள்ள ஆடிட்டு இருக்கும். இப்போவும் லைட்டாக வந்து ஷேக் இருக்கும். ஆனால் முன்னாடி வந்து ரொம்ப ஷேக்காக இருந்தது. பார்த்தீங்கன்னா தெரியும், ஃப்ரேமு இப்படி தான் இருக்கும். பார்க்குறக்கே நல்லா இருக்குது. ஃப்ரேமில் உங்களுக்கு வந்து டெக்ஸ்டரிங் மாதிரி ஒரு ஃபினிஷ் கொடுத்துருக்காங்க. இந்த வுட் மாதிரி தெரியணும் அப்படிங்கிறதுக்காக. ஃபோட்டோ பார்க்குறதுக்கும் ரொம்ப நல்லாயிருக்கு. இது உங்களுக்கு வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் உங்களுக்கு வந்து ஷைனிங்கான ஃபினிஷ் கொடுத்துருக்கனால உங்களுக்கு வந்து ரிஃப்ளெக்டிவாக தான் தெரியும். மேலே லைட்டெல்லாம் போட்டு ஃபேன் எல்லாமே எப்படி தெரியுது. உங்களுக்கு வெளியே வச்ச ஒரு வீடியோ உங்களுக்கு நான் காட்டாது அப்படின்னு பார்த்துக்கோங்க. ஸோ அவ்வளோதாங்க இந்த வீடியோ. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் ஷேர் கமெண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. இதை நீங்கள் வாங்கினா ஆசைப்பட்டீங்கன்னா லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷன் கொடுத்துருக்கேன். தேங்க்யூ கைஸ்.